கவிஞர் மனிஷி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். சமகால பெண் ஆளுமைகளில் நாங்கள் சமீபத்தில் அறியப்படாத பெண் ஆளுமைகள் என்ற ஒரு பயிலரங்கத்தை நடத்தினோம். அப்போது நிறைய விஷயங்களை எல்லாம் நாங்கள் பெண் சார்ந்த புரிதல்கள் நிறைய ஏற்படுத்தியது அந்த பயிலரங்கம். அப்போ பெண்களை வந்து அறியப்படாத அப்படின்ற அந்த சொல்லாடலை விட தோப்பா பயன்படுத்திய சொல்லாடல் அது. அப்போ கவனப்படுத்தப்படாத அல்லது இருட்டடிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த சமூகத்தில் எவ்வளவு ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய பட்டியலை வந்து கொடுத்தார்கள் எங்களுடைய கருத்துறையாளர்கள். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ஒரு நவீன அரங்காக இருந்தாலும் சரி, அல்லது பெண் சார்ந்த எழுத்துக்களில் புனைவாக இருந்தாலும் சரி, அது நவீன கவிதைகளாக இருந்தாலும் சரி, இல்லை சங்க இலக்கியத்தில் நமக்கு 50 பெண்பார் புலவர்கள் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். 50 பேரில் ஒரு 3 பேரை தாண்டி நமக்கு தெரியாது. ஔவையார் தெரியும், வெள்ளி வீதியார் தெரியும், அப்படி இருந்தால் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த கவிதையினுடைய பாடுபொருள் தெரியாது. அது ஆண் எழுதினாரா பெண் எழுதினாரா அப்படின்ற பிரச்சனையே நமக்கு இருக்குது, அதனுடைய மொழி சார்ந்த பிரச்சனை இருக்குது. அப்போது இந்த நம்முடைய சமீப காலங்களில் இந்த பெண் சார்ந்து காத்திரமாக இயங்கக்கூடிய நபர்களில் மிக முக்கியமானவர் கவிஞர் மனிஷி அவர்கள். நவீன இலக்கிய உலகில் பெண்களுக்கான கனவுகள், அவர்களுக்கான உணர்வுகள், அவர்கள் எதிர்கொள்ளும் சமூக பிரச்சனைகளை தனது கவிதைகள் வாயிலாகவும் சிறுகதைகள் வாயிலாகவும் பிரதிபலித்து வருபவர் படைப்பாளி மனிஷி அவர்கள். இவர் ஏராளமான விருதுகள் வாங்கியிருக்கார், அதெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் தேடி படிச்சுக்கலாம். இப்பொழுது மனிஷி அவர்களை தங்களுடைய விமர்சனத்தை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சனிக்கிழமையின் மாலை பொழுதில் நல்ல கவிதைகளுக்காக காது கொடுக்க வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கு முதலில் என்னுடைய அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். இந்த இலக்கிய நிகழ்வில், இந்த கவிதை சார்ந்த விமர்சன நிகழ்வில் எனக்கு ஒரு பெரிய சௌகரியம் கடைசியில் பேசுறதுல. என்ன அப்படின்னா, நான் பேச போகிற இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதை குறித்து வேறு யாரும் பேச போவதில்லைங்கிற ஒரு நிம்மதி. அதில் நான் வந்து ரொம்ப கூலாக உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா பொதுவாக ஒரு புத்தகத்தை பற்றி பேசும்போது நம்ம எடுத்து குறிப்பெடுத்து வச்சிட்ருக்கிற அந்த கவிதைகளை முன்னாடி பேசுகிறவங்க பேசி முடிச்சிருவாங்க, கடைசியாக பேசுகிறவங்களுக்கு எதை நம்ம பேசுறது அப்படின்னு ஒரு சின்ன சிக்கல் வரும். இந்த அரங்கில் இந்த நிகழ்வில் அந்த பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இந்த கோவில் யானையின் சிறுவன் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பு, இதை குறித்து பேச வேண்டும் என்று சார் ஜெயகணேஷ் சார் கேட்டபோது நான் உடனே ஒப்புக்கொண்டேன். ஏன்னா சென்னைக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்கு கவிதை காரணமாக இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக மறுக்க முடியாது, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த தொகுப்பு, நான் பதிலை உடனே சொல்லிட்டேன், ஆனால் இந்த தொகுப்பு வருவதற்கு கிட்டத்தட்ட 4.5 நாள் ஆச்சு சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வர்றதுக்கு. இந்த தொகுப்பை கையில் வாங்கின பிறகு தான் தோணுச்சு, ஏன்னா கோவில் யானை அசைந்து 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 மெதுவாக பாண்டிச்சேரிக்கு வந்து என் கையில் வந்து சேர்ந்துருக்கு. வியாழக்கிழமை மாலைன்னு சொல்ல முடியாது, இரவு 8:30 மணிக்கு மேலே தான் இந்த தொகுப்பை நான் வாங்கி உடனே படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஏற்கனவே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சீனு ராமசாமி அவர்களுடைய புத்தகம் குறித்து பேசிய ஒரு உரையை கேட்டதுலேருந்து அவரோட கவிதைகளை படிக்கணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது. நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தொகுப்பு என் கையில் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த தொகுப்பை நான் முதல்ல பெரட்டும் போதே முதல் கவிதையே எனக்கு வந்து இந்த தொகுப்பு எனக்கான ஒரு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு கவிதை தொகுப்பை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அதில் 2-3 விஷயங்கள் இருக்கும் அடிப்படையில். ஒன்று, புரியா தன்மையில் சில கவிதைகள் இருக்கும். புரியா தன்மைனா நமக்கான சில மெனக்கடல்களை அந்த மொழி நம்மக்கிட்ட கேட்கும், இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து படியேன் அப்படின்னு சொல்லும். சில கவிதைகள், இது நான் எழுதியிருக்க வேண்டிய கவிதை இல்லையா அப்படின்னு சொல்லும். சில கவிதைகள், இது என்னுடைய வாழ்க்கையை பேசுது, இது எப்படி அந்த கவிஞர் அங்கே உட்கார்ந்துட்டு என்ன தெரியாமலே என் வாழ்க்கையை எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கும். சில கவிதைகள் நமக்கு இதுவரை அறிந்திராத ஒரு புதிய பாதையை நமக்கு காட்டும். இப்படி எல்லாமும் இந்த கவிதைக்குள்ள, இந்த தொகுப்புக்குள்ள இருக்கு. அதில் முதல் கவிதையே எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது அவருடைய பேச்சில் ஒரு வரி அவர் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
கடந்த காலத்தில் வாழ்பவர்கள் நிகழ்காலத்தில் ரொம்ப துயரத்தில் இருக்கிறார்கள்ன்ற மாதிரி ஒரு வரியை அவர் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு இப்ப சமீபமாக நான் படிக்கிற சில புத்தகங்கள், சில கதைகள், குறிப்பாக கவிதைகள், அது யுகபாரதியோட கவிதைகளாக இருக்கட்டும், இல்ல சமீபத்துல ஒரு தொகுப்பு ஒன்று வாசிச்சேன், கே ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கவிஞருடைய கவிதை, இவங்களுடைய கவிதைகள் எல்லாம் நான் வாசிக்கும் போது, இவங்களை எனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இருக்காது, ஆனால் என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை எனக்கு அப்படியே வந்து ஒரு சின்ன ஊசி வச்சு, ஒரு சின்ன சொற்கள் வழியாக, ஒரு சின்ன தொடர் வழியாக எனக்கு கிளர்த்தி விட்டு போயிட்டே இருக்காங்களே, எப்படி இந்த மேஜிக் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்துட்டே இருந்தது. இந்த தொகுப்புக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கு நிறைய கவிதைகள். அதுல முதல் கவிதையே என்னுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படிங்கிறது. இங்க இருக்கக்கூடிய பலரும் பல காரணங்களுக்காக தன் சொந்த ஊரை விட்டுவிட்டு நகரத்தில் வாழ நிர்பந்திக்கப்பட்டவர்கள் தான், நான் உட்பட. படிக்கிறதுக்காக என்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் என்னுடைய ஊருக்கும் எனக்குமான அந்த பாதை ஏதோ தூர்ந்து போயிட்ட மாதிரியான ஒரு சூழல். ஆனால் எனக்கு இந்த கவிதைகளை படிக்கும் போது என்னுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊராக இருந்ததுன்னு என்னுடைய பால்யத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஏன்னா இந்த கவிதையில் வருவது போலவே என்னுடைய ஊர்ல ஒரு பெரிய அமைதி இருந்தது, சின்ன பசங்க விளையாடுறதுக்கான தெருக்கள் இருந்தது, இரவு வந்து இரவாக இருந்தது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஊர் அப்படிங்கிறது நம்முடைய ஞாபகத்தில் இந்த 80களில் 90கள் வரைக்கும் இருந்த ஊர்கள் அப்படிங்கிறது வேற. இதுல இந்த கவிதையில் அவர் வந்து சொல்லிட்டு போகும்போது இது நிச்சயமாவே அவர் மதுரை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவரோட மதுரையை அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் இது என்னுடைய திருநாவலூரை சொல்லக்கூடிய ஒரு கவிதை. சொந்த ஊர் அப்படிங்கிற கவிதையில் அவர் சொல்றாரு, இவ்வளவு வணிகம் நடக்கும் இடம் இல்லை, ஏன்னா எங்க ஊர் வந்து அவ்வளவு வணிகத்துக்கான இடம் இல்லை, இவ்வளவு ஜனங்கள் ஹாரன் அடித்து பழகவில்லை, இவ்வளவு சத்தம் இல்லை, இவ்வளவு பேர் இரவில் உடற்பயிற்சி சாலைக்குள் இருந்து வெளியேறவில்லை, இவ்வளவு பிரகாசம் இல்லை, இவ்வளவு கூட்டம் கோயிலில் இல்லை, இவ்வளவு கூட்டம் மதுபான கடையில் இல்லை, இவ்வளவு பேர் தூங்காமல் இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான வரியானது. இன்னைக்கு இரவு தூங்குறதுன்றது நம்முடைய வாழ்க்கையில 3-4 தாண்டியெல்லாம் போறவங்க இருக்காங்க. நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணம் வேலை மட்டும், படிக்கிறது எழுதுறது இது மட்டும் காரணம் கிடையாது. மொபைல்ல வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே நிறைய பேர் 3 மணி 4 மணியே கடந்துட்டு போறோம். ஆனால் என்னுடைய கிராமத்து வாழ்க்கையினுடைய இரவு தூக்க நேரம்ன்றது 7-8 மணிக்குள்ள அந்த உணவு என்பது 7-7.5 முடிஞ்சிருச்சு அப்படின்னா 8-8.5 கதை கேட்டு தூங்கிடுவான். டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவ்வளவு பேர் தூங்காமல் இல்லை, துணைக்கு ஆங்காங்கே இருள் இருந்தது, அந்த இருள் சார்ந்த கதைகள் இருந்தது, அதுவும் இதுல இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். துணைக்கு ஆங்காங்கே இருள் இருந்தது, வாசலில் அமர்ந்திருப்பாள் அவள், பவழமல்லி மரத்தின் வாசனை கீதம் கேட்டபடி கடப்பேன். இது அந்த இரவே இல்லை, அந்த குளிரும் இல்லை. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல கவிதையா எங்க இருக்குது அப்படின்னா, கிணற்றில் வாலி விழும் சத்தம் கூட கேட்காத இது என் ஊர் இல்லை என்று அந்த கவிதையை முடிக்கிறார். என் ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என் ஊர், என் ஊரினுடைய இரவு, என் ஊரினுடைய குளிர், என் ஊரினுடைய மக்கள், அங்க ஒரு வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு நம்ம பரபரப்பான நகரத்துல நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஆனா நான் எங்க இருக்கேன்னா சென்னை அப்படிங்கிறதோ அல்லது ஒரு பெருநகரம் என்பது என்னுடைய அடையாளமா மாறிடுச்சு, ஆனால் அது ஏன் ஊர் கிடையாது அப்படிங்கறத சொல்ற அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுப்பை வாசிக்கும் போது இது நான் எழுதியிருக்க வேண்டிய கவிதை அல்லது இது எனக்கான கவிதைன்னு நான் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு கவிதை இதுல இருக்கு. ஏன்னா எனக்கும் பூனை குட்டிகளுக்குமான உறவு அப்படிங்கிறது என் குடும்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் பசங்க, என் பூனைக்குட்டியும் என் நாய்க்குட்டியும் என்னோட பசங்க தான். ஆனால் உயிர்களை நேசித்தல்ன்றது நம்ம படிச்சு வரல, அது இயல்பா வர்றது, அது வேற விஷயம். ஆனால் ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ நம்ம வளர்க்கும் போது அது கூட இருக்கிற பந்தம் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து பல நினைவுகளை உருவாக்கும். ஆனால் அதுல எங்கே துயரம் வந்து சேருதுன்னா, ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் வசித்து கொண்டிருக்கும் போது ஒரு செல்ல பிராணியை வளர்ப்பதுல தான் பெரிய துயரம் இருக்கு.
அதுலயே எனக்கு தெரிந்து நாய்க்குட்டியை வளக்கும்போது ஒரு நாட்டு நாய் நான் வந்து ப்ரீட்லாம் சொல்லல ஒரு பொமரேனியன் மாதிரியான அந்த நாய்களை சொல்லல நாட்டு நாய்களை வளர்க்கும்போது ஒரு சின்ன வசதி என்ன அப்படினா அந்த நாய் நம்ம வீடு மாறி போனாலும் ஒண்ணு நம்ம வீட்டை தேடி வந்துரும் அல்லது போற வீட்டுக்கு அது அடாப்ட் ஆயிக்கும் ஆனால் பூனை குட்டிகள் அப்படி இல்ல நான் கூட ஒரு கவிதை எழுதி இருப்பேன் புதிய வீட்டை புதிதாக குடியேறிய வீட்டை பழக்குதல் ஒரு பூனை குட்டியை பழக்குவது போல அவ்வளவு எளிதல்ல அப்படினு சொல்லி ஒரு புதிதாக குடியேறிய வீடும் ஒரு பூனை குட்டியை நமக்கு ஃப்ரெண்ட் ஆக்குறதுன்றது ஒரு பெரிய வேலை தான் அது ஒரு கால அளவை எடுக்க கூடியது ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம மாறும்போது பூனை குட்டிக்கு நம்மளை விடவும் நம்ம ஏற்கனவே இருந்த வீடு இருக்கு இல்லையா அது பிறந்து வளர்ந்த ஒரு இடம் அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும் நம்ம என்னதான் கூட்டிட்டு வந்தாலும் அது அந்த இடத்தை விட்டு பிச்சுக்கிட்டு அந்த பழைய வீட்டுக்கு ஓடி போயிடும் ஆனால் ஓடி போயிட்டு நம்ம எப்பயாவது அங்க கிராஸ் பண்ணும்போது நம்மளை ஒரு பார்வை பார்க்கும் செத்துருவோம் அது வாடகை வீட்டுல வசிக்கிறவங்க பூனை குட்டி வளர்த்து அந்த பார்வையை பார்த்தா தெரியும் எனக்கு சில என்னுடைய தெருவில் நான் இருந்த பழைய வீட்டுல ஒரு நாய் வீடு மாறும்போது அவர் கூட்டிட்டு போக முடியல ஆனால் அந்த தெருவிலே விட்டுட்டு போயிட்டான் ஆனால் இன்னமும் கூட அவனுடைய கண்ணை என்னால் நேருக்கு நேராக பார்க்க முடியாது நான் உணவுலாம் கொடுப்பேன் எனக்கு நேரம் கிடைக்கிற போது ஆனால் அந்த நாய் வந்து ஒரு பார்வை பார்க்கும் அப்படி செல்லமா தூக்கி வளர்த்துட்டு விட்டுட்டு போயிட்டில்ல நீனு அப்படின்னு பார்க்குற அந்த பார்வையை தாங்கவே முடியாது அதை அவ்வளவு அழகா இவர் எழுதியிருக்கிறாரு சொந்த வீடற்றவனுக்கு அடைக்கல உயிர்களும் சொந்தமில்லை அந்த முதல் வரையிலேயே இது என் வாழ்க்கை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது சொந்த வீடற்றவனுக்கு அடைக்கல உயிர்களும் சொந்தமில்லை சொந்த ஊர் என்று எதுவும் இல்லை வயிறு நிறைய பால் தந்து நகரின் ஏதோ ஒரு தெருவில் இறக்கிவிட்ட கணத்தில் வளர்த்த பூனை ஒன்று புரியாமல் ஒரு பார்வை பார்த்தது என்னை கண்ணீரோடு காத்திருக்கும் ஜீவன்களுக்கு பதில் சொல்ல மன்னிப்பின் சொற்களை சுமந்தபடி அன்பு அழிந்த மிருகமாக திரும்பி பாராமல் போகும் என் பின்னே அப்பூனை வரவில்லை ஏன்னா பூனை வந்து அப்படியே வாலாட்டிக்கிட்டுலாம் வர ஆள்லாம் கிடையாது அது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் மன்னிப்பின் சொற்களை சுமந்தபடி அன்பழிந்த மிருகமாக திரும்பி பாராமல் போகும் என் பின்னே அப்பூனை வரவில்லை இவ்வுலகில் எவருக்கும் புரியாமல் போன அந்த பார்வை மட்டுமே பின்தொடர்ந்தது எவருக்கும் தெரியாமல் புரியாமல் போன அந்த பார்வை மட்டுமே பின்தொடர்ந்து வந்தது அது ஒரு நாள் இரு நாள் இல்லை நம்முடைய ஞாபகம் இருக்கிற வரைக்கும் வேற எங்கேயாவது ஒரு பூனை குட்டியை நம்ம பார்த்தா கூட அந்த பார்வை எனக்கு நமக்கு வந்துடும் ஐயோ நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அதை தனியாக அப்படிங்கிற அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு கவிதை என்பது ஒரு மனிதனுடைய மனசில் இருக்கிற எவ்வளோ பரபரப்பான சூழல்லையும் நமக்கு எவ்வளோ போட்டியான சூழல்லையும் அந்த ஒரு கனிவு ஒரு உயிர்கள் மீதான சக மனிதர்கள் மீதான அந்த அன்பையும் பரிவையும் இழந்துடாத ஒரு தன்மையைத்தான் ஒவ்வொரு கவிஞர்களும் தங்களோட கவிதைக்குள்ள எழுதிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த கவிதை இந்த தொகுப்பினுடைய ஆகச்சிறந்த கவிதை அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டு சீரியஸான கவிதை படிச்சுட்டு எனக்கு இந்த கவிதையை பத்தி சொல்லணும் அப்படின்னு தோணுது நான் இப்ப வரும்போது கூட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த நகரங்கள்ல வாகனங்களில் போகும்போது தேவையில்லாம சத்தம் எழுப்புவாங்க ஹாரன் அந்த ஹாரன் சத்தம் வழிவிடுறதுக்காக இருந்தா பரவாயில்ல சிக்னல்ல நின்றுட்டு இருப்பான் அவன் அந்த சைட்ல நின்றுட்டு இருப்பான் ஹார்னை ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எப்படி தலைமையிலேயே ஏறி போக முடியும் அந்த லாஜிக் எதுவுமே இருக்காது ஆனால் இதை எல்லாருமே வந்து அனுபவிச்சிருப்போம் பல நேரங்களில் அது வந்து எரிச்சலினுடைய உச்சமாக இருக்கும் இந்த பெருநகரத்தின் சத்தங்களுக்கு காதுகள் பழகி பழகி நமக்கு சின்ன சின்ன சத்தங்கள் அப்படிங்கிறது கேட்காமலே போயிடுச்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த காதுல ஹெட்ஃபோன் போட்டுக்கிற பழக்கம்லாம் இல்லாத சமயத்துல ரொம்ப தூரத்துல அந்த வயக்காட்டு கொளிமை அந்த விதைய நெல்லெல்லாம் வந்து வச்சிருக்கும் போது அங்க களத்துமேட்டுல இருந்து கூப்பிடுவாங்க இங்க வீட்டுல இருந்து பதில் போகும் அந்த காதினுடைய கூர்மை அதே மாதிரி கண் பார்வையினுடைய தொலைவு நமக்கு சின்னதாயிடுச்சு அவ்வளோ தூரத்துலேருந்து என்ன வருதுன்றத அவ்வளோ ஈஸியாக பார்த்த காலகட்டம் மாதிரி இப்படி பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்
அப்போ நாம் இழந்த விஷயங்கள் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இழக்கிறோமோ அதை எல்லாத்தையும் வெவ்வேறு இடத்துல கவிதைகளாக சீனுராமசாமி அவர்கள் பதிவு பண்ணிட்டே போறாரு. இந்த கவிதை, ஒருவன் ஹாரன் அடித்தாலும் ஒரு மாடு தன் போக்கில் மெதுவாக அமைதியாக கடக்கிறது சத்தத்திற்கு எதிராக. ஒரு எருமை மாடு எல்லாம் போகும்போது நிச்சயமா நம்ம என்ன ஹாரன் அடிச்சாலும் அது அசையவே அசையாது. இது எல்லாருக்குமே வந்து நிகழ்கிறது. ஹாரனுக்கு பழக்கப்பட்டு விட்டது கைகள். நான் காதுகளை பற்றி சொன்ன, ஹாரனுக்கு பழக்கப்பட்டு விட்டது கைகள். ஆளில்லாத ரோடுகளிலும் தன்னிச்சையாக தெரியும்படி சத்தமிடும் வாகனங்கள் அதிகமாகி சத்தத்தின் சந்தையை உருவாக்குகின்றன. இந்த மாதிரியான சொற்கள் தான் இந்த கவிதை. ஏன்னா சம்பவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு தொடர் அதை கவிதையாக மாற்றும். இந்த இடத்துல சத்தத்தின் சந்தையை உருவாக்குகின்றன. அமைதியின் விற்பனை சிகரத்தை தொடர்கிறது. அமைதிக்கு உயிர் பெற மூச்சு பயிற்சி தேவைப்படுகிறது. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த கவிதை எங்க ரொம்ப ஹைலைட்டான ஒரு இடமா மாறுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நள்ளிரவுல ஏதாவது ஒரு தருணத்துல ஒரு 12 மணி போல, இல்ல சில நேரத்துல ஒரு 11:30 மணி, எல்லா ஊரே அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல சில பரோட்டா கடையில ஒரு சத்தம் கேட்கும், 9 மணிக்கு மேல டொக்கு 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 டொக்குன்னு. அந்த சில பரோட்டா மாஸ்டர்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நல்லா மியூசிக்லாம் போடுவாங்க. அந்த இதுல கொத்து பரோட்டா போடுறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க ஒரு பெரிய இசை கலைஞன் என்பதை அந்த இடத்துல காட்டுவாங்க நம்ம கிராஸ் பண்ணும்போது. அதில் இந்த வாகன சத்தங்களின் சந்தையை நம்ம அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமைதியை கொண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா நம்ம அவ்வளோ வாகனங்களுக்கு பழகிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். நள்ளிரவில் இரும்பு பெரிய தோசை கல்லில் கொத்தி ஊரை கூட்டும் மாஸ்டரின் பரோட்டா கரண்டியில் தொடங்க வேண்டும் அதை. அந்த அமைதியை எங்கேருந்து கொண்டு வரணும்னா, அந்த பரோட்டா மாஸ்டருடைய கரண்டி இருக்குல்ல, அதுல இருந்து அதை புடுங்கி ஓர வச்சுட்டாலே இரவில் அமைதி வந்துடும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நக்கல் நையாண்டியோட இந்த கவிதை ரொம்ப சிறப்பான ஒரு கவிதையா எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த அமைதி அப்படின்னும் போது, அமைதியின் கனவுன்னு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த தொகுப்பு முழுக்க எலி இருக்கு, பூனை இருக்கு, நாய் இருக்கு, மான் இருக்கு, யானை இருக்கு, மனிதர்கள் இருக்காங்க, இலைகளற்ற மரம் கூட கவிதையாக இருக்கு. பார்வைன்னு ஒரு கவிதையில இலைகளே இல்லாத ஒரு மரத்தை பற்றி அவ்வளோ அழகா அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியலை வைத்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. இந்த அமைதியின் கனவு அப்படிங்கிற கவிதையை படித்த போது எனக்கு சங்க இலக்கியத்துல ஒரு மான் இருக்கு. ஒரு ஒரு திருமணமாகி குழந்தையோடு வாழ்கிற ஒரு பெண்ணை, தன்னுடைய பெண்ணை பார்க்க வருகிற ஒரு செவிலித்தாய் காண்கிற காட்சியாக ஐங்குறுநூறுல ஒரு சின்ன கவிதை. அந்த ஒரு ஜன்னல் வழியா வந்து நேரா உள்ள போய் எப்படிமா இருக்கன்னு கேட்காம அந்த காட்சியை பார்த்து ரசிக்கிற ஒரு செவிலித்தாயுடைய அந்த காட்சியில ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் தன்னுடைய குட்டியை இடையில் படுக்க வைத்து ரெண்டும் அணைச்சிட்டு படுத்திருக்கிற மாதிரி அந்த தலைவனும் தலைவியும் தன்னுடைய மகனை அணைத்து கொண்டு உறங்கி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை செவிலித்தாய் பார்க்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை. இலக்கியத்துல இந்த மான், ஒரு மான் தூங்குற காட்சியை வந்து நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. இன்னொன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய சினிமாவில கூட பயன்படுத்தியிருப்பாங்க. தாகத்துல இருக்கிற ஒரு ஆண்மானும் பெண்மானும் தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இல்லாம தேடி ஒரு சின்ன கலங்கிய நீர் கிடைக்கும் போது அந்த இடத்துல ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் தாகத்தோடையே இருந்த காதலினுடைய உச்சத்தை சொல்லும் போது அந்த மான், எனக்கு இதுக்கு பிறகு இன்னும் நிறைய மான்கள் இருக்கு, எனக்கு இதுக்கு பிறகு இந்த சீனுராமசாமியின் இந்த தொகுப்புல இருக்கிற இந்த மான் எனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நேற்றிலிருந்து அமைதியின் கவனத்தோடு நீர் அருந்தும் மான் கனவில் வருகிறது. இந்த மான் கனவில் வருவதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கனவின் விளக்கம் புத்தகத்திலிருந்து நம்ம தேட முடியுமான்னு பார்க்கலாம். எனக்கு மான் அப்படிங்கிறது காட்டினுடைய அடையாளம் தான். யானை எப்படி ஒரு காட்டினுடைய குறியீடோ அதே போல மான் என்பதும் காட்டினுடைய குறியீடு. ஆனால் மான் அப்படிங்கிறத ஒரு மென்மையான ஒரு விலங்காக நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஆனால் அதனுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அழகானது.
நம்ம பரிதாபத்துக்குரியதாகலாம் பார்க்க வேண்டியதில்லை. மான் நீர் அருந்தி மெதுவாக குளிர்ந்து போக வேண்டும். மான் நெருக்கமாக இறங்கி வந்து அருந்துகிறது அந்த நீரை. ஒரு அழகான காட்சி, ஒரு விஷுவலா இந்த இதை சொல்றாரு. மானுக்கு மடி திறந்திருக்கும் இவ்வேளையில் ஓடையில் அமைதி திடுக்கிடாவனும் எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது. அங்க எதுவும் நிகழல, ஆனாலும் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத அனுமானிக்கிற ஒரு கவி மனம் அங்கே சொல்லுது. அந்த மான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது, தண்ணியை நல்லா குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ ஒரு முதலையோ வந்து அதனுடைய அந்த அமைதியை குலைத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே மேலும் ஒரு குட்டி மான் அருகில் வருகிறது. அதோடு அந்த கவிதை முடியுது. மேலும் ஒரு குட்டிமான் அருகில் வருகிறது. இப்போ அந்த தாய்மான் மட்டும் இல்லை, குட்டிமானும் இருக்கு. அதனால இன்னும் அந்த இடம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கவிதை அவாவி கேட்குது. அந்த வகையில் இந்த கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை. அதே மாதிரி இன்னொரு கவிதையை பற்றி நான் சொல்லணும். எவருக்கும் அப்படின்னு ஒரு முக்கியமான கவிதை. ஏன்னா நமக்கு இப்போ மழை பெய்து அடங்கிய நிறைய மழையை புயலை பூகம்பத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு வார இடைவெளியில் செய்தியில் சொல்வாங்க, மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியது அப்படின்னு. அது எல்லாருமே கேட்டிருப்போம். இயல்பு வாழ்க்கை திரும்பியது அப்படின்னா எது இயல்புன்னு ஒரு கேள்வி இருக்குது. எது இயல்பான வாழ்க்கை? இன்னொன்று, செய்திகளில் சொல்வது போல நமக்கு இயல்பான வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதாக தீர்ந்துடுமா? ஏன்னா நம்ம இழந்தவை அவ்வளவு, இழந்த உறவுகள், இழந்த பொருட்கள், மீட்டெடுக்க முடியாத சில விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இயல்பு நிலைக்கு? வெறும் உண்பதும் உறங்குவதும் கலவி கொள்வதும் இது மட்டுமே இயல்பு அல்லவே. அப்போ இந்த இயல்பு நிலைக்கு திரும்புதல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை அவ்வளவு அழகாக விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த கவிதையில். பெருமழையில் சிக்குண்ட நகரம் போல் நீர் வடியும் வரை பொறுமை காக்கும் நாய் போல. இந்த போல போலங்கிறத சொல்லிக்கிட்டே வரும்போது நம்முடைய வாழ்க்கையை தான் அவர் சொல்றாரு. பெருமழையில் சிக்குண்ட நகரம் போல நீர் வடியும் வரை பொறுமை காக்கும் நாய் போல, அழுது கொண்டிருக்கும் குழந்தைக்கு நள்ளிரவில் தந்தையின் முதுகு தட்டல் போல, சாலையில் நெருக்கம் நீங்கி வெளிவரப்போகும் வாகனம் போல, புயல் ஓய்ந்த கடற்கரையில் அமர இடம் தேரும் காகம் போல, இயல்பு நிலை திரும்பும் எவருக்கும் எதற்கும் ஒரு நாள் ஒரு கணம் அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இந்த இயல்பு நிலைக்கு திரும்புதல் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான ஒரு சொல்லா இந்த இடத்துல இல்லை. அது ஒரு கணத்துல ஏதோ ஒரு நிகழ்வுல அது இயல்பாக மாறிடும். ஒரு மரணத்தினுடைய அந்த கண்ணீரிலிருந்து ஒரு சின்ன ஒரு குழந்தையினுடைய அந்த சில்மிஷங்களை பார்க்கும்போது ஒரு கணம் புன்னகைக்கும் இல்லையா, அது ஒரு இயல்பு நிலை. அப்படி இயல்புக்கு திரும்புதல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவர் எழுதியிருக்கிறாரு. இன்னும் ஒரு ரெண்டு கவிதை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்புல வந்து ஒரு வெயில்ல மாம்பழம் விற்கிற ஒரு தாத்தா, அந்த வெயில் தாத்தான்னு ஒரு கவிதை. அதுவும் ரொம்ப பிரமாதமான கவிதை எனக்கு. அதை விட அந்த அம்மத்தாவின் தாய் அப்படின்னு ஒரு கவிதை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெண் அரசியலை பேசக்கூடிய கவிதையா நான் பாக்குறேன். அந்த அம்மத்தாவின், ஏன்னா இன்றைக்கு இவங்க ரேவதி பேசும்போது கூட வரலாறுன்றத பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. வரலாறு என்பது நேற்றைய சம்பவம் கூட வரலாறு அப்படின்னாலும் கூட, வரலாறு அப்படிங்கிறது பெரும்பாலும் ஹிஸ் ஸ்டோரியா தான் இருந்திருக்கு. ஹெர் ஸ்டோரி அப்படிங்கிறது இல்லை. பெண்களின் வரலாறு என்பது எழுதப்படாத ஒரு வரலாறாகவே தான் இருக்கு. அதனால தான் பெண்களுடைய எழுத்து அப்படிங்கிறத கீழிருந்து எழுதப்படும் வரலாறாக நான் பார்க்குறேன். இதில் இவர் வந்து அம்மத்தாவின் தாய் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் ஒரு 108 வயதில் இறந்து போன ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி, ஒரு குடும்பத்தில். இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும், நம்ம வீட்டில் நம்ம அம்மா பேர் தெரியும், அம்மாவுடைய அம்மா பேர் தெரியும், அப்பா பேர் தெரியும், அப்பாவோட அப்பா பேர் தெரியும், இன்னும் சொல்ல போனால் தாத்தா, ஒரு தாத்தா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கலாம் பேர். அதுக்கு மேலே நம்மளோட முப்பாட்டன் பேரோ, முப்பாட்டன் பேர் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட முப்பாட்டிகள், பாட்டிகள், பூட்டிகள் அவங்களோட பேரெல்லாம் தெரியவே தெரியாது.
அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு கணவன் இறந்த பிறகும் கூட தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளோ வைராக்கியத்தோடு வளர்த்தெடுத்து ஒரு பெரிய ரெண்டு மூணு தலைமுறையே பார்த்த ஒரு பாட்டி, அவங்களுக்கு பேரே தெரியாது. 108 வயசில் இறந்து போன அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இவ்வளவுதான் அவங்களோட வரலாறு அப்படின்னு அந்த கவிதையில் சொல்லும்போது, இந்த சமூகத்தில் காலம் காலமாக குடும்ப அமைப்பை தன் தோளில் சுமந்து கொண்டிருந்த அந்த பெண்களுக்கு எந்த விதமான வரலாறும் இல்லை. சாதாரண பெண்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சேர சோழ பாண்டியர் காலத்துக்கு போனீங்கனாலும் சேர அரசர்களுடைய சோழ அரசர்களுடைய பாண்டிய அரசர்களுடைய போர் சாகசங்கள்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் மனைவிகளுடைய மகள்களுடைய வரலாறுகள், அவங்க என்ன நினச்சாங்க, என்ன பேசினாங்க, அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போது வரலாறு என்பது ஆண்களுடைய வரலாறாகவும் பெண்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு ஒரு சின்ன வரிகளுக்குள்ள அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை 108 வருட வாழ்க்கையும் ஒரு சின்ன அடையாளம். அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்தையே கட்டி ஆண்ட ஒரு ஆளுமை அப்படிங்கிறவங்கள இப்படி நம்ம சுருக்கிட்டோன்ற ஒரு விமர்சனத்தோட அந்த கவிதை. அதே மாதிரி அம்மாவை பற்றி, அந்த அடுப்படியில் புகையில் மங்கி போன ஒரு அம்மாவுடைய ஓவியத்தை பற்றி ஒரு ரொம்ப அழகான கவிதை. இப்படி பல கவிதைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடைசியாக உறவேன்னு ஒரு கவிதை, அதோடு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன கவிதை தான். எனக்கு இன்னொரு கவிதை, கண்மணின்னு ஒரு கவிதை, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கவிதை ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்லாமல் விட்ட இடம் அப்படிங்கறதான் அந்த கவிதையுடைய ஒரு உச்சம் அப்படின்னு நினைக்கிறேன். முத்தமிட்டு கைப்பிடித்து தழுவி விடை பெறும் துயர்மிகு நாளில் ஏன் செய்தாய் அதை, சமாதானமாகாமல் நீள்கிறது இரவுன்னு ஒரு சின்ன கவிதை. இதை படிச்சு முடிச்சோடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்ற கேள்விதான் வந்துச்சு. ஏன்னா முத்தமிட்டு கைப்பிடித்து தழுவி விடை பெறும் அந்த துயர்மிகு நாளில், ஒருவேளை அதெல்லாம் பண்ணி முடிஞ்சு அவங்க கிளம்பி போறாங்கன்னு அவங்க அழுதுருக்கலாம். அந்த அழுததை இவர் பார்த்துருக்கலாம். இந்த கவிதையில வர்ற நபர், நான் சீனு ராமசாமி அவர்களை சொல்லலை, அந்த கண்ணீரை பார்த்துருக்கலாம். அல்லது அவர்களுடைய பிரிவை தாங்க முடியாம அவங்க தந்தை ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு கண்ணு முன்னாடி உடைச்சதா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று, ஆனால் அது எதுன்னு சொல்லாமல் போன இடத்துல தான் இந்த கவிதை ரொம்ப உச்சமாக இருக்குதுன்னு நான் பார்த்தேன். அதே மாதிரி நான் வரும்போது நீ இல்லை, ஒரு வீட்டை பற்றி சொல்கிறாங்க. ஒரு வீடு என்பது, என்னோட நண்பர் ஒரு முறை சொன்னார், நான் வந்து 4 சுவர்கள் அடங்கி ஒரு கட்டிடத்தில் இருக்கிறேன், நீ வந்தேன்னா அது வீடாகும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். வீட்டுக்கு கூப்பிடுறதை இவ்வளோ அழகாக வந்து ஒரு நண்பர் சொல்ல முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது அது வீடாக இருக்கும் அப்படிங்கிறது, நம்ம இதில் வந்து ஒரு பெண் தான் வீட்டை பார்த்துக்கணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே தான் இருக்கிற இடத்தை வீடாக மாற்றிக்கொள்கிற அந்த பக்குவம் இருக்குது. சும்மா ஒரு மரத்தடியில் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு சாமி ஃபோட்டோ, அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சு, அந்த இடத்துல ஒரு சில கோலங்களை போட்டு அதை வீடாக மாற்றுகிற அந்த தன்மை பெண்களுக்கு இருக்குது. ஆனால் வீடுன்றது நம்ம ஒரு கணவன் மனைவியும் அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாருமே உட்கார்ந்து பேசுகிற இடம் அப்படின்னாலும் கூட, ஆனால் நகர வாழ்க்கையில் இந்த ஷிஃப்ட் மாதிரி வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கை அது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஏன்னா பகல் டைமில் இவர் இருக்கும்போது அவங்க நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க, பகலுக்கு போயிடுவாங்க. இப்படி பகலில் இருக்கும்போது இரவுலையும், இரவில் இருக்கும்போது பகல்லையும் மாற்றி மாற்றி வேலை செய்கிறவங்களுடைய அந்த துயரம் இருக்கு இல்லையா, அது வீடுன்னு எதுக்கு சொல்லணும்? திங்கிறதுக்கும் தூங்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் இருந்ததுன்னா அது வீடு கிடையாது அப்படின்றத சொல்லும்போது, நான் வரும்போது நீ இல்லை, நீ வரும்போது நானும் இருப்பதில்லை, பிறகு எதற்கு நமக்கு இந்த வீடு? இது ஒரு சின்ன கவிதை தான், ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஆழமான ஒரு துயரம், ஒரு வலி, ஒரு பிரிவு, ஒரு ஏக்கம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இப்படி பல கவிதைகளை வந்து என்னால் இந்த தொகுப்புக்குள்ளே சொல்லிட்டு போக முடியும். ஆனால் எனக்கு இந்த தொகுப்பில் வந்து இந்த சேவல் பற்றி ஒரு கவிதை இருக்குது, அதே மாதிரி எருக்கஞ்செடியை பற்றி ஒரு கவிதை இருக்குது. இந்த கவிதைகளெல்லாம் என்னால் அவ்வளோவா கனெக்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா அது வேறு சிலருக்கு பிடித்தமான கவிதைகளாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கான கவிதை இல்லை. ஏன்னா அதில் அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கடந்து வந்துட்டோம், மொழி ரீதியாக நம்ம கொஞ்சம் கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால
மற்ற கவிதைகளுக்குள்ள அந்த உணர்வு வாழ்க்கை அனுபவம் அதுக்குள்ள ஒரு அரசியல் எல்லாமும் இருக்கு. அந்த கவிதைக்குள்ள என்னால அது ஒரு ரொம்ப சாதாரணமாக இருக்கு. அந்த மாதிரி சில கவிதைகள் இருந்தது. மற்றபடி இது வாசகர்களுக்கான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு கவிதை தான். ஏன்னா மனிதர்களை எழுதுகிற எந்த படைப்பும் அது இந்த சமூகத்திலிருந்து விலகி போகாது. இது மனிதர்களை பேசுகிற ஒரு படைப்பாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லு. அந்த அளவுக்கு கவிதை புரியும் நமக்கு, வாசித்தால் கண்டிப்பாக புரியும், எப்பொழுதும் புலப்படும். அந்த கவிதையை யார் வாசித்தா நமக்கு புலப்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கவிஞர் மனுஷி அவர்கள் வாசிக்க வாசிக்க எனக்கு சீனு ராமசாமியினுடைய கவிதை உலகம் அல்லது அவருடைய அக உணர்வு எனக்கு புலப்பட ஆரம்பிச்சது. அப்போ இந்த புலப்படுதல் என்பது ரொம்ப அவசியமாகிறது கவிதை வாசிப்பில். அப்போ தொடர்ந்து ஒரு யதார்த்த மனிதர்களை பேசக்கூடிய அல்லது இயங்கக்கூடிய இந்த கவிதை உலகத்தை இன்னொரு கவிஞர், தமிழில் இப்போ மிக முக்கியமான ஒரு காத்திரமாக இயங்கக்கூடிய ஒரு கவிஞர் கொண்டாடுவது என்பது ஒரு ஆரோக்கியமான சூழலாக புத்தகக்காடு நிகழ்ச்சி பார்க்கிறது. இப்போ தொடர்ந்து நாம் ஏன் இந்த கவிதை தலத்தை கொண்டாட வேண்டும்? இப்போ சமீபத்தில் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கோம், அந்த சொல்லும்போது மனுஷி அவர்கள் கூட குறிப்பிட்டாங்க, 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த ரீல்ஸுக்கு பழக்கப்பட்டுட்டோம். அப்போ இதுக்கு தாண்டி ஒரு கவிதையை வாசிப்பதோ அல்லது அந்த கவிதையை பற்றி புரிதலை பேசுவதோ, நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, காட்சி தொடர்பில் துறையினுடைய பேராசிரியர் பிரபாகரன், அவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒரு டீயை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கவிதைகளை பற்றி பேசக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கவிதையை வாசிக்கிறதோ அல்லது கவிதையை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதோ அல்லது எளிமைப்படுத்துவதோ, அப்போ இந்த படைப்பை கொண்டாடக்கூடிய ஒரு தளம் இன்று வந்து அருகி வருகிறது அப்படின்ற சூழலை தான் புத்தகக்காடு இந்த படைப்பு தளத்தை நோக்கி நாம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு புனைவாக்கத்தை பேசக்கூடிய அதே நிலையில் புனைவுன்னு சொல்லும்போது சிறுகதையும் நாவலையும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அப்போ கவிதை எந்த அளவுக்கு ரொம்ப கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தருணமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலையில் புத்தகக்காடு மிக பெருமையாக சொல்லிக்கொள்ளும், நாங்களும் கவிதை உலகினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தில் பங்கெடுத்தோம் என்பதை புத்தகக்காடு மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யும். நன்றி. கண்டிப்பாக அடுத்த இன்னொரு 2 புத்தகக்காடு நிகழ்ச்சிகளுக்குள் சீனு ராமசாமியினுடைய புத்தகக்காடு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை தொகுப்பு வெளியிடப்படும் அப்படின்றதையும் இந்த தருணத்தில் நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம்.